ஹலோ, வெல்கம் டு விஜே கிங் தாட். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரச குடும்பத்தில் ஒரு ஆண் மகன் வந்து பிறக்கிறார். அவர் பிறந்து இந்த உலகத்தையே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார். ஸோ அவருக்குன்னு தனியாக நிறையா விஷயங்கள் வந்து உருவாயிருக்கு. அவர் யார், அவர் பேர் என்ன, ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கமான், இந்த வீடியோவில் வந்து என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அது யாருன்னா, புத்தர். ஸோ இதுவரை நிறையா பேர் வந்து புத்தரை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. ஆனால் புத்தரோட லைஃப் ஸ்டோரியில் அவர் என்னென்ன விஷயங்கள் வந்து செஞ்சார் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நான் வந்து நிறையா பேர்கிட்ட வந்து புத்தரை பற்றி கேட்கும்போதெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. சிம்பிளாக எல்லாருக்கிட்டையும் ஒரே வார்த்தையை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேட்கும்போது தியானம் பண்ணார், அவருக்கு ஞானம் கிடச்சிச்சு, அந்த ஞானத்தை மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணார். இந்த கான்செப்ட் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நான் ஒரு புத்தரை பற்றி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் அந்த புத்தரோட ஹோல் ஸ்டோரியை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். புத்தர் அப்படின்னா இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் புத்தர் வந்து பிறக்கிறார். புத்தர் வந்து ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர். புத்தர் பிறக்கிறது முன்னாடி அவங்க அம்மா அப்பா இருப்பாங்களே, கிங் குயின் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது குயின் வந்து ஒரு கனவு கண்டுறாங்க. அது என்னென்னா, ஒரு வெள்ளை யானை வந்து அவங்க கனவுல டான்ஸ் ஆடுற மாதிரியும், இவங்க கனவுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கனவை அந்த ராஜாவுக்கு ராத்திரி நேரத்தில் எந்திரிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நிறையா பேரை கூட்டி வந்து இந்த கனவுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது அந்த நிறையா பேர் சொன்ன பதில் என்னதுன்னா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாருமே சொல்கிறாங்க. அதேமாதிரி சொன்ன மாதிரியே ஒரு ஆண்மகன் வந்து பிறக்கிறாரு. அவர் நம்ம சித்தார்த்தா கௌதம புத்தர். இவர் கபில வஸ்து அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட நாட்டில் பிறக்கிறாரு. இந்த நாட்டில் புத்தர் பிறந்துட்டாரா? பிறந்ததுக்கப்புறம் புத்தர் பிறந்ததை கேள்விப்பட்ட உடனே ஒரு சித்தர் வந்து வந்திருக்கார். அவர் சாமானியமாக யாருக்கிட்டையுமே காட்சி தர மாட்டாராம், யாரையுமே பார்க்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் வந்து புத்தர் பிறக்கிற அந்த இடத்த தேடி வந்து புத்தரை பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னென்னா, இந்த பையன் நெகட்டிவான விஷயங்கள், அதாவது மனுஷனுக்கு வயசாகிறது, டிசீஸு, அப்புறம் அவனோட கடைசி நேரங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவன் வந்து பார்க்காம இருக்கணும். அப்படி பார்த்தானா புத்தர் வந்து துறவியாக மாற ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஒரு ஜோசியத்துலேயும் சரி சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அது போக புத்தர் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 7 நாளுக்குள்ள அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த முனிவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த அரசர் இதை கேள்விப்பட்டோடனே அந்த முனிவரை வெளியே போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முனிவர் சொன்ன மாதிரியே அந்த 7 நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா, புத்தரோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ அப்பா வந்து புத்தரை வளர்க்குறாரு. அதுவும் அரச கோட்டைக்குள்ளேயே அவரை வந்து நல்லா வளர்க்குறாரு. ஏன்னா பெரிய மிகப்பெரிய ஒரு அரச குடும்பனால் ஒரு ஒரு நாடு மாதிரி தான் அவங்களோட வீடே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பெரிய லெவலில் மன்னர் வந்து நல்ல ஒரு கோட்டையை இயற்கை அமைப்போடு நல்லா கட்டியிருக்காருனால புத்தர் எப்பயுமே அந்த கோட்டைக்குள்ளேயே அப்படியே தான் அவர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் வந்து மேக்சிமம் வந்து தனிமை விரும்பி அப்படின்றத சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய மகான்கள் கூட தனிமையாக இருக்கிற ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. ஸோ இது கேள்விப்பட்டேன்னா இன்னொரு விஷயம் சொல்ல தோணுது, நீங்கள் யாராவது தனிமையாக இருக்கிறீங்க, நான் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ்லாம் போடாதீங்க. ஏன்னா தனிமையாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறவங்களாக தான் இருந்திருக்காங்க. அது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். அவரோட சின்ன வயசு பருவத்தில் வந்து அந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாத்தியார்கள்லாம் வருவாங்களே. ஸோ அந்த வகையில் வாத்தியாரை புத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது புத்தர் கேட்குற கேள்விக்கு கூட வாத்தியார்னால சொல்ல முடியலை. ஸோ வாத்தியாரே என்ன சொல்கிறாருன்னா, இவர் கேட்குற கேள்விக்கு நானே தனியாக படிக்கணும் போல அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் காலங்கள் போகுது. அவருக்கு ஒரு 16 வயசு வருது. ஸோ 16 வயசு வரதை பார்த்த உடனே புத்தருக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. புத்தருக்கு 16 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. யசோதரான்றவங்க தான் அவங்களோட மனைவி. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகுலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குழந்தையும் பிறக்குது. ஸோ புத்தர் ஆட்டோமேட்டிக்காக இப்படியே லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டே வராரு. அப்போ அவங்களுக்கு கிஃப்டாக வந்து அவங்க அப்பா வந்து 3 அரண்மனை வந்து கொடுக்குறாரு.
மூணு அரண்மனையுமே மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதுலேயே அவர் வாழ்கிறாரு. நல்ல சாப்பாடு, நல்ல இசை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவர் இப்படியே வாழ்கிறாரு. இயற்கையை தான் மேக்ஸிமம் வந்து தேடி தேடி போவாராம். ஏன்னா அவர் வந்து அதிகமான இயற்கையை விரும்பின்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் இயற்கையவே அதிகமாக ரசிப்பாராம். இப்படி ஒரு நாள் வந்து அவர் தனிமையாக இருந்து இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கார். இப்படி ரசிக்கும் போது ஒரு அழகான ஒரு மியூசிக் வந்து வெளி உலகத்திலேருந்து அவர் காதுக்கு கேட்குது. இது கேட்ட உடனே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் கேட்டேன், அந்த இடத்த நான் போய் பார்க்கணும், வெளி உலகத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொன்னோடனே அப்படியே புத்தருக்கே தெரியாமல் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா உலகத்தில் வந்து வயசானவங்க இந்த மாதிரியான ஆட்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது, ஒன்லி நல்லா எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படின்ற வேலை தான் நீங்கள் புத்தருக்கு வந்து வழி நடத்தணும் அப்படின்னு அவங்க வேலையாட்கள் கிட்ட சொல்லி புத்தர் அனுப்பிச்சு விட்றாங்க. புத்தர் வெளியே போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு வயசான நபரை அவர் கண்ணால் பார்க்குறாரு. அப்போ தான் அவர் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரர் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வயசாகிறதுன்றது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டிசீஸ் உள்ளவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மனுஷனோட இறுதி நாள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பார்த்துட்ருக்காரு. கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு. அவர் கூட இருக்கிறவரும் பதில் சொல்லிகிட்டே வராரு. இப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் திரும்பிடுறாரு. ஸோ கோட்டைக்கு அரண்மனைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் புத்தர்கிட்ட ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், கேள்வி அது இதுன்னு வர ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ கேள்விகள் இருந்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. ஏன் இப்படி மனிதர்களோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி தோணிகிட்டே இருக்குது. இப்படி தோணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி வந்து பனி மூட்டமாக இருக்குது. அந்த பனி மூட்டத்தில் எல்லாமே காவலாளிகள் எல்லாருமே செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் புத்தர் வந்து ஒரு குதிரையை எடுத்துட்டு வெளியே போகிறாரு, காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ நிறையா முனிவர்கள் வந்து பெண் முனிவர்களும் இருந்திருக்காங்க, ஆண்லேயும் முனிவர்கள் இருந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ இப்படியே எல்லா இடத்துலையும் வந்து எல்லா முனிவர்களையும் புத்தர் வந்து போய் பார்க்குறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன திரும்ப நினச்சிட்டு இருந்தேன், புத்தருக்கு இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சு, ஸோ இவ்வளோ டவுட் இருக்குது புத்தருக்கு, அதனால புத்தர் வந்து டக்குன்னு வெளியே போய் இப்படி தியானத்தில் உட்காந்துட்டார் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் புத்தரோட ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு, அவர் எடுத்த உடனேலாம் அவருக்கு வந்து ஒரு டீச்சராக நிறையா பேர் வந்து முனிவர்கள் வந்து இந்தியாவில் நிறையா இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க எல்லோரும் புத்தருக்கு டீச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வே கடவுளை வந்து நம்மளுக்குள்ளே தேடும்போது தான் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தன்னைத்தானே வருத்தி நம்ம ஒரே இடத்துல உக்காந்தால் தான் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ஞான உதயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே தனியாக போகிறாரு. தனியாக போய் வந்து ஒரு 6 வருஷம் வந்து புத்தர் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி மெடிடேஷன் பண்ணும்போது தன்னைத்தானே வருத்திக்கிறாரு, எதுவுமே சாப்பிடல. இப்படி சாப்பிடாதனால அவர் வந்து ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒல்லியாகி ஒரு 6 வருஷம் ஆகுது. அப்போ அந்த டயத்தில் ஒரு லேடி வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ கண் விழித்து பார்த்த உடனே தான் தெரிய வருது, நம்ம இந்தளவுக்கு நம்மளை மெய் மறந்து இப்படி உக்காந்துட்டோம், இது சரியான பாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இப்படி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி சாப்பிடும்போதே சில சீடர்கள் வந்து அவரை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது போல். ஸோ அப்படி போயிருக்காங்க. ஆனால் அதையும் கண்டுக்கிறல. மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உடம்பு மறுபடியும் ப்ராப்பராக மாறணுன்னே மறுபடியுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் அவருக்கு 35 வயசில் வந்து ஞானம் கிடைக்குது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு ஞானம் கிடச்சிருச்சு அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அவர் வீட்டை விட்டு வெளியே போனது 29 வயசு, சரியா? ஸோ அரண்மனையிலேருந்து வெளியே போனது வந்து 29 வயசு. அவருக்கு அந்த ஞான உதயம் கிடச்சிது 35 வயசில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி கிடச்சதுக்கப்புறம் அவர் ஒரு 45 வருஷம் வந்து மக்களுக்கு அவருக்கு கிடச்ச ஞானத்தை எல்லாத்தையுமே போதிக்க ஆரம்பிக்கிறாரு. நார்த் இந்தியா சைடு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்லும் போதே நிறைய பேர் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா, உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்களோட ஆசைகள் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இது கேட்கும்போது எனக்கு சின்ன இதில் ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, நம்மளுக்கு ஆசைகள் இருக்கிறனால தான் நம்ம இங்கிருந்து பூமியை விட்டு அடுத்த கிரகத்துக்கே போய் நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் ஆசைன்றது நல்லதாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு வகையில் ஆன்மீக சம்மந்தமாக நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஆசைன்றது தேவையில்லாததான், இருந்துட்டு போகுது, எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்துட்டு போகுது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. ஸோ வெல்,
எப்படியோ மறுபடியும் கதைக்குள்ளே வருவோம். 45 வருஷத்தில் அவர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பீச்சஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நானே இவ்வளோ தூரம் அடைஞ்சிருக்கேன், நீங்களும் செய்ய முடியும், ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்பீச் பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ணும்போது அவரோட அந்த இறுதி நாள் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் எல்லை பகுதியில் குசி நகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் புத்தர் வந்து இறக்குறாரு. இது எப்படி இறக்குறாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீடர் தான் புத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஸோ அதனால் அவர் ஒரு சாப்பாடு வந்து புத்தருக்கு வந்து கொடுக்க வர்றாரு. அந்த சாப்பாடு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பன்றி இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெசக்காளான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட 80வது வயசில் வந்து அவர் இறந்துருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி 80 வயசில் கண்டா அப்படின்னு சொல்லப்போகிற ஒருத்தவர் வந்து ஒரு சீடர் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை வந்து புத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இதை மறுநாள் மத்தியானம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு மறுநாள் மத்தியானம் ஆகுது, அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மிச்ச சாப்பாடெல்லாம் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த சாப்பாடை புதைச்சிட்டு இப்புத்தருக்கு மட்டும் சாப்பாடை கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வந்து அது சாப்பாடு செட் ஆகாமல் இறக்குற தருவாய்க்கு போகிறாரு. இந்த நேரத்தில் அவரோட சீடர்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ வந்து ஒருத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பூத உடலை வந்து எப்படி தகன பலி பண்ணுறது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு சொன்ன பதில் வந்து, இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களோட விஷயத்தில் கரெக்டாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அப்படியே புத்தர் வந்து அதுக்கப்புறம் இறக்குறாரு. அப்புறம் வந்து அந்த பாடியை எங்கே எரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் தலாடா மலைக்கவா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து புத்தரை வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க புத்தர் கோயில். உலகத்தில் அதிகமாக எதுக்கு பஞ்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு காட்டுற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப அதிகமாக பஞ்சம் இருக்குது. எதுவுமே யாருக்குமே சரியான புரிதல் இல்லை அப்படின்றது தான் புத்தர் சொல்கிறாரு. அறியாமை காரணமாக தான் இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, ஏன் எதுக்கு எப்படி இந்த மூணு விஷயங்களை உங்களுக்குள்ளே கேட்டிங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்றது எல்லா மார்க்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட புத்தர் ஸ்டோரி வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.